பார்த்தாலும் முக்கியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ ஷேர் பண்ண. ஒரு ஊசியோட விலை 16 கோடி ரூபாய். ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஸ்டாம் விஷால். நான் உங்க அருணா நிஷா பேசுகிறேன். செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, நான் உங்களுக்கு பேசுகிறேன். சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, நல்ல முடிஞ்சு 100 ரூபா சென்ட் பண்ணுறது. கண்டிப்பாக 16 கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம அந்த குழந்தைய காப்பாற்றுவோம். யூடியூபர்ஸ் எல்லாரும் எந்த அளவு மக்களுக்கு இதை கொண்டு போக முடியுமோ அந்த அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஹரன் பேசுகிறேன். இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. ஒரு பேர் பார்த்தாலும் ரெண்டு பேர் பார்த்தாலும் முக்கியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த விஷயம் ஒரு இந்த மந்த்து 8th 9th நடந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரிய வேண்டியது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஃபுல்லாக பாரு, ஒரு ஊசியோட விலை, ஒரு ஊசியோட விலை 16 கோடி ரூபா. இவ்வளவு 16 கோடி ரூபா. சிவபாரதி ஒரு பொண்ணு, தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு, தஞ்சாவூர் தான் டிஸ்ட்ரிக்ட். சிவபாரதி 1.5 வயசாக பொண்ணுக்காகுது. தமிழ்நாடு தஞ்சாவூர் சேர்ந்த பொண்ணு, 1.5 வயசு தான் ஆகுது. பின்னாடி இந்த முதுகு தண்டு இருக்குன்னு அதில் தசை நாறு சிதைவுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் நண்பா. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஊசி தேவைப்படுது. அந்த ஊசியோட விலை 16 கோடி ரூபா. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 16 கோடி ரூபா. இந்த ஊசியோட நோய் வந்து, இந்த நோய் வந்து லட்சக்கணக்கான குழந்தைங்களில் ஒரு சில குழந்தைங்க தான் வருமா, அதில் இந்த குழந்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கு நண்பா. ஸோ இந்த விஷயம் ஏன் சொல்கிறேன், இந்த குழந்தைக்கு 16 கோடி ரூபா அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு ஏன் இந்த வீடியோ முக்கியமாக கிரியேட் பண்ணுறேன்னா, நம்மளால் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நான் ஆரம்பத்துலேருந்து கீழே போட்டிருப்பேன், ஃபோன்பே நம்பரு, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பேர் எல்லாமே சொல்லிட்டு. இந்த பார்க்குற வீடியோ பார்க்குற ஒவ்வொரு, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில, ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா, நம்மளால் முடியும்னு நினச்சா, ஒரு 10 ரூபாவோ, ஒரு 50 ரூபாவோ, 100 ரூபாவோ கண்டிப்பாக இந்த ஃபோன்பே ஜிபேக்கு அனுப்புங்க. டைம் இருக்கு, போட்டோம்னா சரியாயிடுமா? அதாவது 16 கோடி ரூபா உள்ள ஊசியை 2 வயசுக்குள்ள போட்டோம்னா சரியாயிடுமா? 6th 9th தான் 2 வயசு வருது, இன்னும் 1 மந்த் இருக்குது. இந்த இஷ்யூ வந்து 9th நடந்துச்சு. ஸோ போன வீக் வரையும் 8 கோடி ரூபா வசூலாகிருக்கான், இதுக்கப்புறம் என்னன்னு தெரில. ஸோ நம்மளால் முடிஞ்ச, நாளைக்கு 1st 12 மணி வரையும் டைம் இருக்குது, நம்மளால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நானும் கண்டிப்பாக ஒரு என்னால் முடிஞ்சதை சென்ட் பண்ண போகிறேன். இந்த ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வீடியோவில் தான், இந்த ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபோனில் தான் சென்ட் பண்ணணும். நான் சென்ட் இந்த இன்னொரு மொபைல் இருக்கு, அந்த மொபைலில் சென்ட் பண்ணுறதை காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஹாய் அனுப்பிட்டேன். 100 ருபீஸ். நம்மளால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது 100 ரூபா அந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, என்னால் முடிஞ்சு 100 ரூபா சென்ட் பண்ணியிருக்கேன். நண்பா, என்னால் முடிஞ்சது 100 ரூபா அனுப்பிட்டேன். ஸோ எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கு நண்பா. கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள நண்பா, நண்பி எல்லாருமே ஒரு ஹெல்ப் மைண்ட் உள்ள பர்சன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, முக்கியமாக ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம் அந்த குழந்தைக்காக. எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னா ஒன்றுமே சொல்ல முடியல நண்பா. யூடியூபர்ஸ் எல்லாரும் எந்த அளவு மக்களுக்கு இதை கொண்டு போக முடியுமோ அந்த அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே என் குழந்தைய இப்போ காப்பாற்ற முடியும். முதல்ல சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா வீடியோ முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்க வேண்டியது. நேற்று தான் ஒரு ஃப்ரெண்டு இந்த வீடியோ அனுப்பி மச்சான், அதை பற்றி பேசு மச்சான் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணதால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணிக்கிறோம். எனக்கு இல்லைனா தெரிஞ்சிருக்காரு இந்த விஷயம். ஸோ நல்ல வேலை நம்ம முன்னாடியே இன்னும் 1st 12 மணி வரையும் டைம் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் இப்படி டிலே ஆகுதுன்னா,
நவம்பர் 6 தான் அந்த பொண்ணோட பர்த்டே. அந்த ஊசி ஆர்டர் பண்ணுறதுக்கு 1 மந்த் ஆகுமா, அதாவது ஆர்டர் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வரத்துக்கு 1 மந்த் ஆகுமா. முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சு, மித்ரான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம அரசாங்கம் வந்து வரி விளக்கெல்லாம் போட்டு மத்திய அரசிட்ட பேசி ஒரு லெட்டர் எழுதி கடிதம் வாங்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேவமித்ரா சேவமித்ரான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி ஒரு பொண்ணை காப்பாற்றணும். அதே மாதிரி இந்த ஒரு பொண்ணு செல்வபாரதி. ஸோ நம்மளால் முடியும் நண்பா, பல்வேறு பிரச்சனை பல்வேறு தான் போராடி நம்ம ஹெல்ப் பண்ணி தான் வின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணை நம்ம காப்பாற்றணும்னு நம்பிக்கையோடு இருக்கோம். அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் வந்து சுகி அது அப்புறம்னா பல்வேறு நிறுவனங்கள் வந்து ஒரு நாளோட சம்பளம் அவங்களோட ஒரு நாள் சம்பளத்தை அந்த பொண்ணுக்காக ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வீக் வரையும் 8 கோடி ரூபா, இந்த வீக் நான் தெரில, கண்டிப்பாக 16 கோடி ரூபா கலெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம அந்த குழந்தைய காப்பாற்றுவோம். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில நண்பா. ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னே உங்களால் முடிஞ்ச 10 ரூபாவோ 20 ரூபாவோ அந்த கீழே இருக்கும்ல அந்த ஜிபே ஃபோன்பே அதுக்கு சென்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு 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 பர்சனை காப்பாற்றிட்டோம், ஒரு உயிரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீட்டில் இருந்து உங்களை பார்க்குறேன்.